சார், அரசு வேலைங்கிறது வாழ்க்கையினுடைய லட்சியமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லட்சியம் அப்படிங்கிறது வேலை கிடையாது. சரியா? வேலை அப்படிங்கிறது வாழ்வதற்கான ஒரு வழி. அரசு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ வாழ்க்கை போயிடுமா? யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை போயிடுமா? நிச்சயமாக போக போகிறது இல்லை. வேலைங்கிறது வாழ்வதற்கு ஒரு வழி, ஒரு சேஃப் ஜோன், அவ்வளோதான். அது இல்லைங்கிறதால நம்ம ஒன்றும் அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் எந்த வேலையினாலும் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம் இல்லையா? எவ்வளோ வேலை இருக்குது, போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? கிடைக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த முயற்சியை தான் நம்ம வேறு எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் நம்ம செய்வோம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் விடாமுயற்சியாக இருக்கிறது தான் அந்த போட்டித் தேர்வு கற்றுத்தருதே தவிர, இதில் கட்டாயம் நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. நீ விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் நீ கற்றுக்கிற, அறிவை பெருக்கிக்கிற, இந்த அறிவை, இந்த கல்வியை, இந்த முயற்சியை நீ வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதில் நீ ஜெயிச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா 20 லட்சம் பேர் கூட போராடின நீ வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 1000 பேரில் ஒரு போராடி ஒரு பிஸ்னஸை செஞ்சு சக்ஸஸ் பண்ணாமல் போயிட மாட்டேன். அதனால் நிறைய பேர் ஒரு தவறான புரிதல் இருக்குது. இப்போதைக்கு உனக்கு ஒரு அடையாளம், இப்போதைக்கு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுது இந்த வேலைங்கிறது. முதல்ல உங்கள் இலக்குன்னா என்ன, லட்சியம்னா என்னங்கிறதுல ஒரு தெளிவு உங்களுக்கு. லட்சியங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய கண்களாக இருந்து விஷன், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய பார்வை அப்படின்னு சொன்னால், வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை எடுத்துக்கணும். என் கடன் பணி செய்து கிடப்பது, வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக இருப்பது. ஒரு அரசு ஊழியராகி வாழ்நாள் முழுவதும் சேவை பண்ணுறது தான் உனக்கு லட்சியமாக இருக்கணுமே தவிர, அரசு ஊழியராகிறது லட்சியமாக இருக்கக்கூடாது.